குட் மார்னிங். நீங்கள் காலையில் 7 மணி ஆயிடுச்சு, இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நீங்கள் வந்து சண்டே, அதனால தான் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ வந்து கிச்சனுக்கு போகலாம் வாங்க. கிச்சனில் இனி தான் வேலை இருக்குது. பால் இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாலை காய வைக்கணும். பாலை காய வைக்க போகிறேன். இந்த பால் காயறக்குள்ளேயும் எங்கள் பாப்பா தம்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா தூங்கிட்டுருப்பாங்க பாப்பா தம்பியும். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை, அதனால் 9 மணி என்ன 10 மணி கூட தூங்குவாங்க. எப்படி தான் தூங்குறாங்கன்னு போய் பார்ப்போம். அச்சோ, இதே எங்கள் பாப்பா இப்படி தூங்கிட்டு இருக்குது. பாப்பா, யோகி, யோகி குட்டி, ஹாய் சொல்லு. அதனால் பிறண்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு, நல்ல தூக்கம். எங்கள் குட்டி, எங்கள் வீட்டு குட்டி டிட்டு என்ன பண்ணுறான்னு பாப்போம். இங்கே வர எப்படி தூங்கிட்டுருக்கான், அழகாக தூங்கிட்டுருக்குது, நல்ல தூக்கம், நல்லா தூங்கிட்டுருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க, இந்த வெளியில் போய் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு நல்லா. வெளியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வாங்க வெளியில் போகலாம், பார்க்கலாம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, நல்லா கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சு நல்லா அப்படியே ஈரப்பதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா என்னங்க, வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்கிறேன். கொஞ்சமாக செடியெல்லாம் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், பூ பூத்துருக்கு அழகாக. ரோஸ் நான் இப்போ தான் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த வெத்தலை கொடிலாம் இருக்குது. இது தான் இட்லி பூ சொல்லுவாங்க, இட்லி பூ. இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கனால தண்ணி விடுறதுக்கு தேவையில்லை. தூதுவளை செடி, நாட்டு கொய்யா செடி, நாட்டு மாதுளை செடி, அங்கே வந்து தக்காளி செடியெலாம் அதுவாக முளைச்சிருக்குது. நிறைய க்ரோ பேக்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் விதைலாம் போடலை. விதை போடலாம்னு நினச்சா மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் சரி மழைலாம் நின்ன பிறகு கொஞ்சம் லேட்டாக போடுவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். வாழை மரம் வச்சோம், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதை சுற்றி 4 கன்னெல்லாம் இருக்குது. எங்கள் செடியை வர போட்டிருந்தோம் நிறைய. எங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்திருக்குன்னு. தினைக்கும் இதில் வந்து காய் ஒரு 10-15 காய் காய்க்கும். அவரைக்காய் பார்க்கவே அழகாக இருக்குது, அப்படியே ஒயிட் கலர் பூவாக அழகாக இருக்குது. இனி தான் விதையெல்லாம் போட்டிருக்கோம் அதில் சின்ன சின்ன. இது வெண்டிக்காய் செடி. இந்த விதை போட்டிருக்கிறதெல்லாம் பாருங்கள், இங்கே குட்டி குட்டியாக இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் முள்ளங்கி, வெண்டிக்காய், இதெல்லாம் இப்போ தான் போட்டோம். போட்டு இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. இது வந்து கருவேப்பிலை. இது என்னான்னு தெரியல, நீளமாகவே போய்கிட்டே இருக்குது, கிளையே விட மாட்டுது. இதுக்கு என்னன்னு பிரச்சனைனே தெரியலை. பாருங்கள் கத்திரி செடி, இந்த சைடு கத்திரி செடிலாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதை வந்து தனியாகவே நான் வீடியோ போடுறேன். கரும்பு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது கரும்பு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது பின்னாடி வந்து மல்லிகைப்பூ செடி, இரவு ராணின்னு சொல்லுவாங்க அந்த செடிலாம் வச்சுருக்கோம். செவ்வந்தி வந்து இந்த கீழே முளைக்குது, செவ்வந்தி, மஞ்சள், இதெல்லாம் உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக தனியாக சொல்கிறேன். ஏன்னா அடுத்து டிஃபன் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுதான் உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன். தண்ணியாக இருக்குது, நல்ல மழை பெஞ்சிருக்கு. சொல்லிடும் செடியெல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாலை வச்சுட்டு வந்தேன், சிம்மில் தான் வச்சுட்டு வந்தேன். பால் பொங்கியிருக்குமா என்னன்னு தெரியலை. நல்ல வேலை பால் பொங்கலை, சிம்மில் வச்சனால அது அப்படியே இருக்குது. இப்போ பாலை காய வச்சுட்டு நான் காலை டிஃபன் வந்து இட்லி, இட்லி சாம்பார் பண்ணணும். ஒரு வேலையெல்லாம் நிறையா இருக்குது. மதியத்துக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பும், ஏதாவது ஒரு வீடியோ எடுப்பேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து போஸ்ட் பண்ணுறேன். காலையில் டிஃபன் முடித்தாச்சு, வீட்டு வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ மதியத்துக்கு வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன்.
தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் வெங்காயம் தான் வதக்க போகிறோம். ஆயில் காஞ்சிருச்சு, 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கணும், வெங்காயம் வதங்குறப்பே நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும், வதங்கட்டும். நவனித்த என்ன பண்ணுறான்னு தெரில, இதை சிம்மில் வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிலையே, நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். நவனே அச்சோ அச்சோ, என்னடா பண்ணியிருக்க, இத என்னடா பண்ணியிருக்க, இத இங்கே பாருங்க, என்ன சோஃபாவில் இருக்கிற டம்ளர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சோஃபாவில் கொட்டி வச்சுருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு, மீன் சாப்பிடவாவா? இங்கே பாருங்கள், இப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வா வாங்க, நம்ம போய் சமைப்போமா? வாங்க வாங்க வாங்க. சைக்கிள் எடுத்து வச்சுட்டு சேட்டை பயங்கரமாக சேட்டை பண்ணிங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நவனி என்னடா பண்ணியிருக்க, அச்சு மிளகாத்தூள் கண்ணிலாம் போட்டுருக்கு, என்னடா கொட்டி வச்சுருக்க இப்படி. அச்சோ போச்சா, போர் இப்படி கொட்டலாமா? அமைதியார், சரியா அமைதியா, அதை எடுக்கக்கூடாது, எடுக்காத தம்பி, அதை எடுக்கக்கூடாது, கண்ணில் போட்டால் எரியும்டா. வேணாடா, வேணாம் வேணாம், அதில் வேணாம், சொன்னால் கேட்கணும். இங்கே வா, நம்ம போய் இங்கே பாரு, சமையல் பண்ணலாம், வா வா இங்கே வா. மிக்ஸி ஜார்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ குழம்பு வச்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இதில் வந்து நட்சத்திரப்பூ அது ஒன்று சேர்த்துக்கலாம், 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு. நல்லா பொடியட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எதுக்கு நான் அழுதுட்டு இருக்க, ஏன் என்னாச்சு, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லுடா, என்ன வேணும், நீ அழுதுட்டே இரு போ. பசிக்குதா, பசிக்குதா, என்ன வேணும் தம்பிக்கு, சாப்பாடா, என்ன சாப்பாடு வேணும், பிரியாணியா? சரி, பிரியாணி அம்மா செஞ்சு தரேன், சரியா? சே அழுகாத, அழுகா உட்காரு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம், அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நறுக்கின தக்காளி 1 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
நீ காரத்தை கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ கறி, இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. கறி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து சோம்புத்தூள் ஜீரகத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மட்டன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து அரைச்சது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து தாளிக்கிறப்ப இதை வந்து அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கட் பண்ணி அதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து ஊற்றுவாங்க. கலந்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். டிட்டு என்ன பண்ணுற? உனக்கு எப்போ பார்த்தாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணாட்டி நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்க வேணாம். இப்போ இதை வந்து 5 விசில் வரணும். 5 விசில் வந்து எடுத்துக்குவோம். இப்போ விசில் வரட்டும். 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல மணமாக இருக்குது. மட்டனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.